காதலியுடன் பைக்கில் வந்த இளைஞர் கல்லூரி மாணவரை சுத்திய கும்பல் திடீரென விட்டு தப்பிய காதலி நொடி பொழுதில் நடந்த பகீர் சம்பவம். சமீப காலமாகவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கத்தியை வைத்து கொண்டு கெத்து காட்டும் கலாச்சாரம் தொடர் கதையாகி வருகிறது. அதன் விளைவு கொலையில் முடிந்துள்ளது. சென்னை தாம்பரம் கிழக்கு திருவள்ளூர் நகரைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவரது மகன் 22 வயதான உதயா என்கிற உதயகுமார். இவர் தனியார் கல்லூரியில் MBA படித்துக் கொண்டே பகுதி நேரத்தில் பார்ட் டைம் வேலைகளும் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த May 12 ஞாயிறு அன்று மதியம் சென்னை தாம்பரத்தை அடுத்த சிட்லப்பாக்கம் சேது நாராயணன் சாலை அருகில் இருசக்கர வாகனத்தில் உதயகுமார் என்பவர் அவரது பெண் தோழியுடன் வந்து கொண்டிருந்தார். மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் உதயகுமாரை மடக்கியதும் வாகனத்திலிருந்து இறங்கிய இருவர் பட்டா கத்தியால் உதயகுமாரை வெட்ட வந்தார்கள். இதனை கண்டு பயந்து போன உதயகுமார் இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்றார். ஆனால் அவரை விரட்டி சென்ற இருவரும் உதயகுமாரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உதயாவின் காதலி பயந்து நடுங்கி அங்கிருந்து ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவரை தாக்கிய கும்பல் இருசக்கர வாகனத்தில் ஏறி சேலையூர் காவல் நிலையம் சென்று சரணடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்க அங்கே சிகிச்சை பலனில்லாமல் திங்களன்று அதிகாலை உதயகுமார் உயிர் இழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக கொலை முயற்சி வழக்கு தொடர்ந்திருந்த சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் மப்பேடு பகுதியைச் சேர்ந்த நரேஷ், கல்லூரி மாணவரான கிருஷ்ணா, சாந்தகுமார் ஆகியோரை கைது செய்து விசாரித்ததில் 4 மாதங்களுக்கு முன்பு ஆட்டோவை தெருவில் நிறுத்தியிருந்த போது ஏற்பட்ட தகராறில் உதயகுமார் நரேஷை கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் அதன் காரணமாக தற்போது வெட்டியதாகவும் வாக்குமூலம் அளித்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வெட்டப்பட்ட கல்லூரி மாணவர் உயிரிழந்ததால் வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சாதாரண பிரச்சனைகளுக்காக கூட கத்தியை எடுக்கும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி வருகிறது. இது குறித்து கல்வி உளவியலாளர் சரண்யா ஜெயக்குமார் கூறுகையில், மாணவர்கள் மத்தியில் இப்படியான வன்முறை மனோபாவம் ஏற்படுவதற்கு சினிமா, தொலைக்காட்சி, சமூக வலைதளங்களில் வெளியாகக்கூடிய வன்முறை காட்சிகள் முக்கிய காரணமாகின்றன. அவற்றில் வெளிப்படும் கதாநாயக மனோபாவத்தால் ஈர்க்கப்பட்டு தாங்களும் அதுபோன்ற வன்முறையை கையில் எடுக்கிறார்கள். இதெல்லாம் தவறென்ற சிந்தனையே இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். போதைப் பொருட்கள் தற்போது வெகு சுலபமாக புழக்கத்தில் கிடைக்கும் சூழலில் அந்த மயக்க நிலையில்தான் செய்வதறியாமல் இது போன்ற வன்முறையை கையில் எடுப்பதும் நடக்கிறது என்கிறார். பெற்றோர்களின் கண்காணிப்பும் கண்டிப்புமே மாணவர்களை வன்முறைக்குள் செல்லாமல் தடுக்கும். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு April 23 May 30 நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.